இந்த வீடியோவில் சிஎஸ்கேவை ஆர்சிபி மேட்சுக்கான டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நாளைக்கு வந்து மார்ச் 18 9:30 வந்து ஃபஸ்ட்டு மேட்சான சிஎஸ்கேவை ஆர்சிபி இப்போ வந்து மார்ச் 22 நடக்கிற அந்த மேட்சுக்கான டிக்கெட்டை வந்து பேடிஎம் இன்சைடரில் வந்து நாளைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டிக்கெட்டை எப்படி ஜஸ்ட் ஒரே ஒரு செகண்டில் வந்து நம்ம புக் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சீக்ரெட்டுனா ஒரு ட்ரிக் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணி முதலையும் ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். அது வந்து என்ன ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து முக்கியமாக ஒரு லைக் பண்ணியிருக்கணும், அப்படியே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த மாதிரி அந்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ நம்மளுடைய சேனல் அப்லோட் பண்ணாலே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து ஐபிஎல் மேட்சுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு துடியாக துடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கோட அப்படின்றத வந்து சொல்லிடுங்க. ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிற ட்ரிக் யூஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் வந்து சிஎஸ்கே மேட்சுக்கான ஐபிஎல் டிக்கெட் வந்து நிறைய புக் பண்ணி நான் மேட்சுக்கும் போயிருந்தேன். ஸோ அது வந்து எப்படி அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து 9:30 வந்து டிக்கெட் வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இதுக்காக வந்து நீங்கள் பேடிஎம் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுன்னு இருக்கக்கூடாது. அவங்க வந்து பேடிஎம் தான் பார்ட்னர், நீங்கள் வந்து அதில் தான் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து பேடிஎம்மில் வந்து புக் பண்ணாதீங்க. இது பதில் நீங்கள் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்து போயிடுங்க. நான் வேணால் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆன பின்னாடி இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். அது வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் இருந்தாலும் சரி, இமெயில் இருந்தாலும் சரி, அதை வச்சு க்ரியேட் பண்ணிவிட்டு 9:30 இதை வந்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் அப்பப்போ ரீப்ரெஷ் பண்ணிகிட்டே இருங்க, ஓகேவா? ஸோ 9:30 நான உடனே உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து மேலே வந்து இந்த இடத்துல காட்டும், டிக்கெட் சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே வந்து புக் நவ் அப்படின்னு இருக்கும், அது கொடுத்து மறுபடியும் புக் நவ் அப்படின்றத கொடுங்க. கொடுத்த உடனே கிரிக்கெட் கிரவுண்டில் இருக்க மொத்த ஸ்டாண்டும் இந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஸ்டாண்டு வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டில் வந்து 2 டிக்கெட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உடனடியாக பே பண்ணிடுங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக பே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் லேட்டாக பே பண்ணிங்களன்னா ஆல்ரெடி உங்களுடைய சீட்டை வேறு ஒருத்தன் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருப்பான், அவன் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து பே பண்ணிட்டான்னா உங்களுடைய டிக்கெட் வந்து அவனுக்கு போயிடும், ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு குயிக்காக வந்து பே பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒருத்தரால் வந்து 2 டிக்கெட் மட்டும் தான் புக் பண்ண முடியும். நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 4-5 டிக்கெட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க, உங்களால் வந்து அதை பண்ண முடியாது. சிம்பிள் தான் கைஸ், இதை மட்டும் பண்ணுங்கள், ஆனால் கொஞ்சம் குயிக்காக பண்ணுங்கள், உங்களுக்கும் வந்து நாளைக்கு வந்து ஈஸியாகவே டிக்கெட் வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து புரிஞ்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறந்தாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை வந்து ஆல் செட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறந்தாமல் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.